ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வீடியோஸாகவே வந்துட்டு இருக்கும் ஸோ இது எனக்கு நான் செக் பண்ணும்போது வந்துருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இது வீடியோஸ் எல்லாம் ஏன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஸோ அதை எப்படி உங்களுடைய மொபைலில் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே இந்த ட்ரிக்கு பற்றின டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த உங்களுடைய டவுட்டை வந்து க்ளியர் பண்ண பார்ப்போம் ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் தான் ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சொல்கிற சில சீக்ரெட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருடைய ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து வராமல் போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கு பாருங்க இன்ஸ்டால் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அஃபிஷியல் ஃபேஸ்புக் ஆப் ஸோ ஜஸ்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணுற உடனே பாருங்க நான் ஃபஸ்ட்டு அதாவது அந்த சீக்ரெட் ட்ரிக்ஸை வந்து பண்றதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நான் சும்மா வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தாவே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாகவே தான் வந்துட்டு ஸோ வீடியோஸை சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் தான் சரி இதுதான் இப்படி இருக்குது நம்ம ரீல்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தேன் ரீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் மட்டுமே தான் வந்துட்டுருக்கு ஸோ வேறு இந்த மற்ற காமெடி அந்த மாதிரி கூட வர மாட்டிங்க எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் தான் வருது ஸோ அதை ஸ்டாப் பண்ணோன்னா என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும் அது மேலே க்ளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும் அது பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதில் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணல நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பார்னு இருக்கும் சிலருடைய ஃபேஸ்புக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து நேவிகேஷன் பார்னு இருக்குது ஸோ இந்த நேவிகேஷன் பார்ன்றது மேல வச்சு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பார் கஸ்டமைஸ்ட் தி பார்னு இருக்கும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் டேட்டான்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கஸ்டமைஸ் தி பார்னு இருக்கலையா ஸோ அதனால கிளிக் பண்ணுங்கள் அதுமாதிரி க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு க்ரூப்ஸு மார்க்கெட் ப்ளேஸு ப்ரொஃபைல் இந்த மாதிரி மொத்தம் ஏழு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து வீடியோஸ்ன்னு இருக்குல்ல அது மேலே க்ளிக் பண்ணிட்டு ஹார்ட் ஒன்றுன்றத ஹிடன்னு மாற்றிருக்கு ஹிடன்னு மாற்றின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா ஹிடன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதுக்கப்புறம் உங்களுடைய மறுபடியும் ஃபேஸ்புக்கோடைய மெயின் பேஜுக்கு போனீங்கன்னா மேலே அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா மேல அந்த வீடியோவுடைய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பட் ஆனால் நம்ம ஹெட் அன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது இது வந்து ட்ரிக்கு மறுபடியும் போங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நியூஸ் ஃபீடுன்னு இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ரெடியூஸ்ன்றது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட லோ குவாலிட்டி கண்டென்ட் அதெல்லாம் நிறைய இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட்னு இருக்கும் தேர்ட் ஆப்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரெடியூஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கும் அதுக்கு கீழே ரெடியூஸ் மோர்னு இருக்கும் ஸோ இந்த ரெடியூஸ் மோர்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி செக்ஷுவல் கன்டென்ட் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் அந்த சில சில வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கன் கன்ஃபார்மாக எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் ஆயிடும் மறுபடியும் உங்களுக்கு அந்த வீடியோ ஆப்ஷன் வேணும் பட் ஆனால் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் வேணாம் நினைச்சீங்கன்னா சேம் மறுபடியும் அதேதான் நாவிகேஷன் பார்ல போயிட்டு அந்த வீடியோ ஆப்ஷனை வந்து ஹிடன்ல இருந்து ஆட்டோவில மாற்றி விட்டீங்கன்னா போதும் மறுபடியும் உங்களுக்கு அந்த வீடியோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ட்ராகிடும் நான் மறுபடியும் அந்த ஆப்ஷன் என்னேபிள் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் ஒன்னோ ரெண்டோ வரும் பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டு இதுக்கப்புறம் வரவே வராது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரியான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்